கமலஹாசன் அரசியல் கட்சி தலைவர் தான், யாருமே சொல்லக்கூடாது தான் என்னுடைய பார்க்க. என்ன ஆதாரம் இல்லாமல் எதுவுமே சொல்லக்கூடாது. கமல் வந்து திமுக கூட்டணி அதுதான். இப்போ உங்களுடைய அரசியல் அஜெண்டா வந்து பளிச்சுன்னு பல்ல இழுக்குது. என்னன்னு கேட்டீங்கன்னா, இது யாரோ அசைன்மெண்ட் கொடுத்துருக்குறாங்க. நீங்கள் வந்து அப்போ நீங்கள் எங்கே நிற்கிறீங்க? நீங்கள் அப்போ உங்களுக்கு யாரோ அசைன்மெண்ட் கொடுக்குறாங்க. இந்த அசைன்மெண்ட்டை எக்ஸிக்யூட் பண்ணுற இடத்துக்கு நீங்கள் வந்துடுறீங்க. இப்படி வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஆளுமைகளை நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா வந்து அசிங்கப்படுறதுக்கு ஒரு ஆயுதம் மாதிரி செயல்படுறீங்கன்னு நான் சொல்ல வரேன். விஜயும் சீமான் அவர்களும் நெருங்கி வராங்க கூட்டணிக்கு வரும்போது, இப்படியான விமர்சனங்கள் ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் ஒரு மிரட்டலே வருது. ஆனால் ஒரு அரசியல் கட்சி தலைவருக்கும் இதுக்கும் தொடர்பே கிடையாது. ஆனால் சீமான் எப்பெல்லாம் தீவிரமான அரசியலை கையில் எடுக்கிறாரோ அப்பதானே சார் இது வருது. வழக்கமாக சீமான் மீது வீசப்படக்கூடிய அந்த ஆயுதம் பெங்களூர் ஆயுதம், கர்நாடக ஆயுதம், அது வந்து வந்து சீமான் மேலே பாயுது. இந்த பக்கம் அரைச்சிட்டம் பார்வையாளருக்கு வணக்கம். இன்றைக்கு பத்திரிகையாளர் சேகுவரா ஜெய்சங்கர் அவர்களை சந்தித்து விஜயலட்சுமி விவகாரமும் வீரலட்சுமி விவகாரமும் பேச போகிறோம். சொன்னே சிரிப்பு வருது சார். இப்போ வந்து விஜயலட்சுமி அவர்கள் வந்து வீடியோ வெளியிட போகிறேன் அப்படிலாம் சொல்கிறாங்க, அது பிறகு பார்ப்போம். முதல்ல வீரலட்சுமி அவர்கள் வந்து விஜய் மேலே ஒரு நடவடிக்கை எடுக்குன்னு சொல்லி கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க, நடவடிக்கை எடுக்குன்னு சொல்லி பேசுகிறாங்க. விஜயை வந்து வீரலட்சுமி டார்கெட் பண்ணுறது என்ன காரணம்? அவங்க வந்து நான் என்ன சொல்கிறேன்னா, சவுக்கு சங்கர் விஷயத்தில் வந்து அவங்க வந்து சொன்னாங்க, எல்லா விஷயத்துலேயும் வந்து வந்து ஒரு சம்மன் இல்லாமல் ஆஜராகிற மாதிரி இருக்கிறாங்க. ஒரு ஏக்கமாக கூட இருக்கட்டும், எல்லா விஷயத்துலேயும் வந்து பார்த்திங்கன்னா வந்து வரும்போது மக்களுடைய பார்வை வந்து மாறுது. ரெண்டாவது வந்து பேசலாம், ஒரு ஏக்கம் பல பல பிரச்சனைகளை கொடுத்து வந்து பேசலாம். ஆனால் அவங்க பேசுகிறதுல ஒன்றுன்னு கேட்டால் சென்சார் பண்ணி பேசுகிற மாதிரி இருக்குது. சுஜித்ரா சொன்னதில் வந்து கேட்டால் வந்து இந்த கொக்கைன் பரிமாறப்பட்டதில் வெள்ளித்தாம்பலத்தில் வந்து கமலஹாசன் தான் அந்த பார்ட்டியை கொடுத்தாருன்ற மாதிரி அவங்க சொல்கிறாங்க. கமலஹாசன் தான் முதல்ல அவங்க ஃப்ரேம் பண்ணுறாங்க சுஜித்ரா. அதை வந்து இவங்க வந்து பேசும்போது இவங்க என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டிங்கன்னா, கமலஹாசனை வந்து ஃபுல்லாக அந்த மேட்ரு வந்து அப்படியே டெலீட் பண்ணிட்டு இக்னோர் பண்ணிட்டு இவங்கள வந்து வந்து பார்த்திங்கன்னா விஜய் மற்றவங்களாம் பார்ட்டியில் கலந்துக்கிட்டாங்கன்னு சொல்லும்போது விஜயை மையப்படுத்துகிறாங்க. இது எதுக்காக விஜயை மையப்படுத்துகிறாங்க? அப்போ இது யாரோ ஒரு அஜெண்டா கொடுத்துருக்குறாங்க, ஒரு அசைன்மெண்ட் கொடுத்தீங்க. ஒரு விஷயத்த பேசுகிறீங்கன்னா முன்னாடி கொஞ்சம் பின்னாடி கொடுத்து விட்டுட்டு பேசக்கூடாதுல்ல. சுஜித்ரா என்ன சொன்னாங்களோ ஆரம்பத்துலேருந்து என்ன சொன்னாங்களோ அதை அப்படியே சொல்லணும். இன்னும் சொல்லப்போனால் சுஜித்ரா சொன்னதுக்கு எந்த ஆதாரமும் இல்லை. ஆதாரம் இல்லாத ஒரு விஷயத்த வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு அரசியல் கட்சியோ இல்லை அரசியல் இயக்கத்தை சார்ந்தவங்க பேசுகிறாங்கன்னு சொன்னாலே அதுவே ஒரு அறவே கட்டத்தனம். அதை வந்து வீரலட்சுமின்றது வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து எப்போவுமே அவங்க வந்து அவசரமாக வந்து பேசக்கூடியவங்க, ஒரு உங்களுக்கு தெரியும் இல்லையா ஒரு அறவே கட்டத்தனமாக பேசக்கூடியவங்க தான். அவ்வளோ அவசரம், அவ்வளோ வேகமாக வந்து ஒரு விஷயத்த அவங்க சொன்னதுக்கு ஆதாரம் வேணும் இல்லை. அவங்க சொல்லிட்டாங்க நடவடிக்கை எடுங்கன்னு சொன்னால் சிறுபுலத்தனமாக இல்லை. அவங்க சொன்னதுக்கு நடவடிக்கை என்ன, ஆதாரம் என்ன? ஆதாரம் இருந்தால் தானே அடிப்படை. ஒரு என்ன கொஞ்சமாவது இந்த பிரைம் ஆஃபீஸஸ் இல்லை இல்லாமல் அவங்க சொல்லிட்டாங்க, சுஜித்ரா சொன்னாங்க, அவங்களே ஒரு மனசுதவி காலான மாதிரி தெரிகிறாங்க சரிங்களா. அப்போ வந்து அவங்க சொல்லிட்டாங்க சரி அப்படியா சொல்லும்போது நீங்கள் வந்து கேட்டிங்கன்னா அவ்வளோ தெளிவாக சொல்கிறாங்க, ஒரு மனசிதைவுக்கு ஆளானவங்களே அவ்வளோ தெளிவாக சொல்கிறாங்க என்னன்னு கேட்டால், கமலஹாசன் வெள்ளித்தாம்பலத்தில் ஒரு வந்து அந்த கொக்கைன் கொண்டு வந்தாங்க அப்படின்னு சொல்லி சொல்லும்போது நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா மனசிதைவோட ரொம்ப மோசமான ஆள் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட ஒரு பாகத்தை அப்படியே விட்டுட்டு ஒரு இன்னொரு ஒரு பாட்டை வச்சு பேசுறது, அது உங்களுக்கு அப்போ என்ன அதை வன்மனு கேட்டால் விஜயை கொண்டு வரணும், மற்றவங்களும் பிரச்சனை இல்லை. அப்போ விஜய் வந்து அரசியல் கட்சி தலைவர், கமலஹாசனும் அரசியல் கட்சி தலைவர் தான், யாருமே சொல்லக்கூடாது தான் என்னுடைய பார்க்க. என்ன ஆதாரம் இல்லாமல் எதுவுமே சொல்லக்கூடாது. கமல் வந்து திமுக கூட்டணியில் இருக்காரு அதுதான். இப்போ உங்களுடைய அரசியல் அஜெண்டா வந்து பளிச்சுன்னு பல்ல இழுக்குது. என்னன்னு கேட்டிங்கன்னா, இது யாரோ அசைன்மெண்ட் கொடுத்துருக்குறாங்க. நீங்கள் வந்து இப்போ திமுக தரப்பு மேலே நமக்கு வந்து ஒரு என்ன சொல்லி கேட்டால் நமக்கு அந்த பார்வை வந்து இயல்பாக வருது இல்லை சாதாரண மக்களோட. ஏங்க வந்து கமலஹாசன் விட்டாங்க, அவர் திமுக கூட்டணியில் இருக்கிறாருங்க, அதனால் அவங்கள விட்டுட்டு இந்த அம்மா வந்து கேட்டால் விஜய் மேலேயும் விஜய் அடுத்த நபர்கள் மேலேயும் சொல்கிறாங்க. அப்போ எதுக்காக இந்த மாதிரியான ஒரு அரசியல் வந்து, இது வந்து ஒரு கீழ்த்தரமான ஒரு அரசியல். ஏதோ ஒரு இயக்கம் வச்சுக்கிட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு லெட்டர் பேட் கட்சியாக வச்சுக்கிட்டு ஒரு இன்னொரு ஒரு பெரிய அரசியல் கட்சி ஒரு ஆளும் தரப்புலையோ இல்லை எதிர்கட்சி தரப்புலையோ கொடுக்கக்கூடிய ஒரு அஜெண்டா வந்து செயல்படுத்துறது வந்து பார்த்திங்கன்னா இது வந்து பார்த்தா வெட்ட வெளிச்சமாக தெரியுது. கடந்த காலத்தில் அவங்க பேசக்கூடிய எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ விஷயங்கள் இருக்குது சொல்கிறேன், ஆனால் நீங்கள் செலக்டிவாக தான் எடுக்கிறீங்க.
ஆட்சிக்கு எதிராக யாரெல்லாம் இருக்கிறாங்களோ, சவுக்கு சங்கர் ஆட்சிக்கு எதிராக இருக்காரு அவரை எடுங்க, சீமான் எதிராக இருக்காரு அது சீமான் இருக்காரா அவரை எடுங்க. சீமான் விஷயத்தில் விஜயலட்சுமி விவகாரத்தில் இவங்க எவ்வளோ தூரம் இன்வால்வ் ஆகி இவங்க எவ்வளோ அசிங்கப்பட்டாங்கிறது நம்ம பார்க்கலாம். எனக்கே இவ்வளோ வருத்தமாக இருந்துச்சு. இந்த பெண் எதுவும் ஒரு உதவி செய்ய போயிட்டு வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து பேக் ஃபயர் ஆயிடுச்சு, செட்பேக் ஆகிடுச்சு, அப்படி தான் நம்ம பார்த்தோம். அதில் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம காசு வாங்கினீங்க விஜயலட்சுமிகிட்ட, விஜயலட்சுமியே வந்து பார்த்தீங்கன்னா அங்கே வந்து இவங்க சீமான்கிட்ட பிக்சர் இருக்கிற நிலைமை தான் அது இருக்குது. இந்த பக்கம் சீமானே நான் பிச்சை எடுக்கிறேன்னு சொல்லிட்டு இருக்கிறாரு. இந்த ரெண்டு பிச்சைக்காரங்க நடுவில் உங்களுக்கு எதுவுமே கிடச்சிருக்க போகிறதில்ல, இதுதான் உண்மை சரிங்களா. இவங்க ஏதோ வந்து ஒரு பத்து நாய் வளர்க்குறேன்னு சொல்கிறாங்க, அந்த நாய்களுக்கு கூட எலும்பு கூட கிடச்சிருக்காது. இப்போ விஜயலட்சுமி ஏதோ போராட்டம்லாம் அறிக்கை போகிறேன்னு சொல்லியிருக்காங்களே கன்னட, அதுதான் சொல்கிறேன். அதனால் எனக்கு முதல்ல இதை வந்து முடிச்சிடுவோம் அந்த விஜயலட்சுமிக்கு அப்புறம். இது என்னன்னா வீரலட்சுமி வந்து கேட்டால் ஒரு ஒரு கம்பீரமான பெயர் சரிங்களா. நம்ம வந்து இயற்பெயர் சில பேர் சொல்கிறாங்க, நம்ம அதுக்கெல்லாம் போகல. ஒரு இயக்கத்தோட தலைவர், தமிழ்நாடு முழுவதும் ஓரளவுக்கு அறியப்பட்ட தலைவர் தான். அதை சொன்னாலும் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா சிலர் அவங்களும் தமிழ்நாடு பெரிய தலைவராக இருக்காரு. ஏதோ ஒரு இயக்கத்தோட தலைவர் வீரலட்சுமினா ஒரு அடையாளம் காணக்கூடிய, எளிதில் அடையாளம் காணக்கூடிய ஒரு நபர், ஒரு நீதியின்படி நியாயத்தின்படி செயல்படக்கூடிய ஒரு நபர் அப்படின்ற ஒரு பேர் வந்து காலப்போக்கில் என்னென்னு கேட்டால், கட்டிங் கட்ட பஞ்சாயத்து கமிஷன் வாங்கிக்கின்னு பேசுவார், கமிஷன் வாங்கின்னு புகார் கொடுப்பார், இது வந்து இவங்க ஒரு அசைன்மெண்ட் கொடுத்தா போதும், அதிமுக தரப்பில் ஒரு அசைன்மெண்ட் கொடுத்தாங்கன்னா அதை எக்ஸிக்யூட் பண்ணுவாங்க, அந்த மாதிரியான ஒரு பேர் வந்து மாறிக்கிட்டே இருக்குது. இது நல்லது இல்லைன்ற நான் வீரலட்சுமிக்கே இது நல்லது இல்லை. இப்போ வந்து இவங்க கடந்த காலத்தில் இவங்க பண்ண அந்த சில கஷ்டங்களான போராட்டங்கள்லாம் இருக்குது இல்லையா, இந்த இயக்கம் இந்த அவங்க ஏதோ தமிழக முன்னேற்றப்படை ஏதோ வரைக்கும் அவங்க ஆரம்ப காலத்தில் வந்து கொஞ்சம் கஷ்டப்பட கணவர் கூட கஷ்டப்பட்டதெல்லாம் ஒரு தடவை பேசும்போது நமக்கு ரொம்ப உருக்கமாக இருந்துச்சு. நமக்கு வந்து வன்மம் இல்லை சார், வீரலட்சுமியை வந்து தரக்குறவாக பேசணுன்றது நமக்கு எண்ணம் இல்லை. நீங்கள் ஒரு பொலிட்டிக்கல் அஜெண்டாவை எடுத்துக்கிட்டு ஒரு அசைன்மெண்ட்டை எடுத்துகிட்டு நீங்கள் இப்படி செயல்பட போதுன்னு கேட்டால், நீங்கள் கடந்த காலத்தில் நீங்கள் செய்த அந்த விஷயங்கள் இருக்குது இல்லையா, அந்த போராட்டங்கள் அதெல்லாம் வந்து ரொம்ப ஒன்று கேட்டால் அதை ரொம்ப வந்து ரொம்ப சீப்பான நடவடிக்கை மாதிரி ஆகிடுது. இப்படி நீங்கள் நடக்கும்போது ஒரு விஷயத்தை நீங்கள் எடுக்கிறீங்க, நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அஜெண்டா எடுக்கிறீங்கன்னு கேட்டால், இதில் வந்து இந்த அஜெண்டா நம்ம எடுக்கலாமா வேணாமா முடிவு பண்ணோம், இந்த விஷயத்தை நம்ம எடுக்கணுமா, இப்போ விஜயலட்சுமி மேட்டரே நீங்கள் வந்து இதை எடுக்கலாமா வேணாமா முடிவு பண்ணிருந்தோம். ஏன்னா ஒரு அரசியல் கட்சி தலைவர் மேலே அவங்க பழி வந்து அவங்க வந்து சில குற்றச்சாட்டு சொல்லலாம், அதோடைய தன்மை உண்மைத்தன்மை என்ன, காலங்காலமாக அவங்க என்ன பண்ணிட்டுருக்குறாங்க, அவங்களுக்கு நீங்கள் என்ன மீட்டு தர முடியும், இதெல்லாம் நீங்கள் யோசனை பண்ணாமல் திடீர்னு இறங்குமோன்னு கேட்டிங்கன்னா அப்போ தான் அந்த இடத்துல வந்து என்ன கேட்டால், இவங்க என்ன கேட்டால் வசுலட்சுமி வசூலுக்காக தான் இவங்க பண்ணுறது, பணம் கொடுத்தா சைலண்ட் ஆகிடுவாங்க, பணம் வாங்கிறதுக்காக தான் இப்படிலாம் பண்ணுறாங்கன்னு ஒரு பேர் வருது. நீங்கள் உண்மையிலேயே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஈழத்தமிழர்கள் போராடி இருக்கலாம், இன்னும் பல விஷயங்களுக்காக நீங்கள் போராட்டம் முன்னெடுப்புகள் எடுக்கிறது எல்லாமே இங்கே வந்து கொச்சைப்படுத்தப்படுது இல்லை, கொச்சப்பட்டு போகுது ஆட்டோமேட்டிக்காக எதுக்குன்னு கேட்குறேன். இதை தாண்டி இப்போ வந்து பார்த்தீங்கன்னா விஜயலட்சுமி ஒரு பக்கம், இவங்க ஒரு பக்கம்னு கேட்டிங்கன்னா இவங்க ஒரு பொலிட்டிக்கல் அஜெண்டா என்னென்னு கேட்டால், விஜய் வந்து எடுத்து விஜய் வந்து ஒரு மிகப்பெரிய அரசியல் ஆளுமை சார், நான் வெளிப்படையாக சொல்கிறேன். ஏன்னா இன்றைக்கி எம்ஜிஆருக்கு பிறகு ரஜினி அரசியலுக்கே வராத ஒரு சூழ்நிலை, கமலஹாசன் லெவலுக்கெலாம் நீங்கள் திங்க் பண்ணவே கூடாது. விஜயோட அரசியல் வந்து முன்னெடுப்புகள் வேறு விதமாக இருக்குது. கிட்டத்தட்ட 1 கோடி பேர் வந்து ஆத்தன்டிகேஷனோட வாக்காளர் அட்டையை ஸ்கேன் பண்ணி மெம்பர் ஆகிறாங்கன்னு சொன்னால், அந்த 1 கோடி பேரில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 30 லட்சம் சொல்லுங்கள் சார், 30 லட்சம் வாக்குகள் வாங்குறதா வச்சுப்போம், 1/3, 30 லட்சம் வாக்குகள் வாங்கினா கூட பார்த்தீங்கன்னா இன்றைக்கி சீமான் வந்து ஒரு 15 ஆண்டு காலம் அரசியல் கட்சி நடத்தி தொண்டை கிழிய தெரு தெருவாக வீதி வீதியாக கத்தி வாங்கக்கூடிய வாக்குகளை விஜய் வாங்கிடுவார். விஜய் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் அட்டம்ப்டே வாங்கிடுவார்ல, நான் ரொம்ப ரொம்ப கம்மியாக சொல்கிறேன், அவங்க இலக்கெல்லாம் வேறு மாதிரி இருக்குது, 15% வாக்குகள் வாங்குறதுக்கான இலக்குலாம் சொல்கிறாங்க. நான் அவ்வளோலாம் போகல, நான் என்னுடைய பார்வையை ரொம்ப சுருக்கி நான் சொல்ல கேட்டேன். நீங்கள் ஏன்னா வாக்காளர் அட்டையை வந்து ஸ்கேன் பண்ணி வந்து பதிவேற்றம் பண்ணி உறுப்பினர் சேர்க்குறாங்க, வேறு எந்த கட்சிகளும் பண்ணலை, அவங்க பண்ணுறாங்க, அதிகாரப்பூர்வமாக காட்டுறாங்க, எலெக்ஷன் கமிஷனுக்கும் அது காட்டுறாங்க. அப்படி இருக்கும்போது நீங்கள் வந்து ஒரு வந்து பார்த்தா குறைச்சி மதிப்பில்லை, 15 ஆண்டு காலம் வந்து ரத்தமும் வேர்வையும் சிந்தி வந்து பார்த்தீங்கன்னா வந்து வாங்கின அந்த சதவீதம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் அட்டம்ப்டே அவர் வாங்குறாரு. அப்போது அவங்க ரெண்டு பேரும் ஒரே நேர்கோட்டை இணையும் போது பார்த்தீங்கன்னா பலவிதமான சக்திகள் வந்து உள்ளே நுழையும், அதுக்கு தான் நான் சொல்ல வரேன். அதில் வந்து பார்த்தீங்கன்னா விஜயலட்சுமின்ற அந்த வழக்கமாக சீமான் மீது வீசப்படக்கூடிய அந்த ஆயுதம், பெங்களூர் ஆயுதம், கர்நாடக ஆயுதம், அது வந்து அது வந்து சீமான் மேலே பாயுது. இந்த பக்கம் வீரலட்சுமி கிட்ட வந்து ஒரு வீரலட்சுமியில் ஒரு ஆயுதம் வந்து கேட்டிங்கன்னா வந்து ஏதோ ஒன்று அந்த பெண் ஒரு மனசிதை உள்ள சிதை உள்ள ஒரு பெண்ணு அதை சொல்லிட்டாங்கன்னு சொல்லிருக்கேன். அது இன்னும் பார்த்தீங்கன்னா அவர் அந்த பார்ட்டியில் ரொம்ப விஜய் அவர்கிட்ட நெருக்கமான நபர்கிட்ட கூட நான் பேசணும்னு கேட்டேன்னா அந்த பார்ட்டியில் அவர் கலந்துக்கிட்டார் அவ்வளோதானே தவிர அங்கே கொக்கைனுக்குலாம் அவர் வந்து பார்த்தீங்கன்னா வந்து பருகவும் இல்லை, அது எல்லாருக்கும் வந்து பரிமாறவும் கிடையாது. அப்படி ஒன்று நடந்ததானே தெரில, முதல்ல வெள்ளி தாம்பூலத்தில் வச்சு கொண்டு வந்தாங்க, அந்த கொக்கைன் பருகிருந்தால் தான் தெரியும், ஒருவேளை அந்த மனசிதை உள்ள அந்த சுஜித்ரா வந்து பருகிருந்தால் தான் அது கொக்கைன்னு அவங்களுக்கு தெரியும். கொக்கைன்றது எப்படி தெரியும் அவங்களுக்கு, குடிச்சாதானே தெரியும். இப்போ நீங்களே கொடுக்குறீங்க சார், ஒரு கோல்ட் ட்ரிங்க்ஸ் கொடுக்குறீங்க, ஏதோ ஒன்று கொடுக்குறீங்க, ப்ரௌன் கலரில் கொடுக்குறீங்க, அது நான் குடித்தபடி தானே அது வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு தெரியும்.
இது வந்து கொக்கோலா கொடுத்தாரா பிரபாகர் இல்லை வேற ஏதாவது வந்து கொடுத்தாரான்னு தெரியும் இல்லையா. இப்போ நேற்று கூட வந்து ஒரு ஒரு இதில் வந்து ரெண்டு பேரும் உட்காந்து இந்த போவன்டோ சாப்பிட்டோம், நானும் இன்னொரு செலிபிரிட்டியும் உட்காந்து சாப்பிட்டோம். பார்த்து எப்போ ஆண் கேமராலாம் ஆஃப் ஆயிடுச்சான்னு கேட்டேன். என்ன சார் கேட்டேன்னா, நாங்கள் வந்து போவன்டோ தான் குடிச்சுட்டு இருக்கிறோம், ஆனால் கிளாஸை ஊற்றி குடிச்சுட்டு இருக்கிறோம், இதே தான் சரக்குன்னு சொல்லி போட்டு ஓட்டுற போகிறாங்க. இப்போ நிலமே சரியில்லை, ஏதோ ஸ்ட்ரிங் பண்ணுற போகிறீங்க நீங்கள் சொல்லிட்டு நான் கேமராலாம் ஆஃப் பண்ணிக்கிறீங்களாப்பான்னு கேட்டேன். ஏன்னா குடிக்கிறதுனோ போகண்டோ தான், இங்கே பணம் வரத்துக்கு வந்து கல் குடித்தாலும் பால் குடித்தாலும் கல் குடிச்சதுதான் சொல்லுவான் இல்லையா, அப்படி ஒரு பழமொழி இருக்குது. ஸோ அதனால் என்னென்னு கேட்டிங்கன்னா, இப்போ இந்த மாதிரி வந்து கேட்டிங்கன்னா அரசியல் ஆளுமைகள் வந்து விஜய் வந்து ஒரு நல்ல நம்ம விஜய் வந்து இப்போ சொல்லுவோம் இப்படி சொல்கிறதுனால சில பேர் நினைக்கிறாங்க நான் இவர் வந்து விஜயோட அதிகாரப்பூர்வ செய்தி தொடர்பாளர் அப்படிலாம் இல்லை. பொதுவான கருத்து நம்ம சொல்கிறோம், அது எந்த தரப்பாக இருந்தாலும் சொல்லுவோம் சார். உதயநிதிக்கே நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா வந்து இப்போ சவுக்கு சங்க தரப்பில் வந்து ஒரு ஒரு பொய்யான ஒரு குற்றச்சாட்டு வைக்கும் போது ஆதாரம் இல்லாத குற்றச்சாட்டு கேட்டால் நம்ம தான் பேசணும். அன்றைக்கி இந்த வீரலட்சுமி பேசலையே, ஏன் பேசலை? நீங்கள் கூப்பிட்டுருணும் சார் இந்த மாதிரி வந்து ஒரு குற்றச்சாட்டு சவுக்கு சங்கர் வைக்கிறார் உதயநிதி மேலே, வீரலட்சுமி அம்மா நீங்கள் வாங்க பேசுங்கன்னு சொன்னோம், அப்போ நீங்கள் பேசலைல்ல, அப்போ நீங்கள் எங்கே நிற்கிறீங்க? நீங்கள் அப்போ உங்களுக்கு யாரும் அசைன்மெண்ட் கொடுக்குறாங்க, இந்த அசைன்மெண்ட்டை எக்ஸிக்யூட் பண்ணுற இடத்துக்கு நீங்கள் வந்துடுறீங்க. இப்படி வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆளுமைகளை நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா வந்து அசிங்கப்படுறதுக்கு ஒரு ஆயுதம் மாதிரி செயல்படுறீங்கன்னு நான் சொல்ல வரேன். இதை தாண்டி வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் வீர வந்து விஜயலட்சுமி சொன்னால் இப்போ புதுசாக விஜயலட்சுமி ஒரு விஷயத்தை எடுத்து விடுறாங்க. விஜயும் சீமான் அவர்களும் நெருங்கி வராங்க கூட்டணிக்குன்னு வரும்போது இப்படியான விமர்சனங்கள் ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் ஒரு மிரட்டலே வருது. அதுதான் ரொம்ப ரொம்ப கவனிக்க வேண்டிய முக்கியமான ஒரு மிரட்டல் விஜயலட்சுமி கிட்டன்னு கேட்டால், கன்னட அமைப்புகளை வந்து திரட்டி நான் வந்து அதுதான் இப்போ கேட்க வந்தேன். அவர் தான் சொல்கிறாங்க விஜயலட்சுமி வந்து கன்னட அமைப்புகளை திரட்டி நான் வந்து கர்நாடகாவில் போராட போகிறேன் அப்படிங்கிறாங்க, வீடியோலாம் வெளியில் போகிறேன் அப்படின்னா. இதுக்கு அவங்க காவிரி நீரில் தண்ணியே வாங்கி கொடுத்துடலாம் நமக்கு, இது இவ்வளோ ஒரு பலம் வாய்ந்தவங்க. இல்லை இன்னும் இன்னும் சீமான் அவர்கள் வந்து மிரட்டுறது வந்து இன்னும் முடியலையா, விஜயலட்சுமினு தொடர்ந்துகிட்டே தான் இருப்பாங்க சார். இது நான் மீண்டும் இதுக்கு முன்னாடி கொடுத்தோம் நம்ம பேசியிருக்கோம் ஞாபகம்தான், முழுக்க முழுக்க இது வந்து தனிப்பட்ட நடவடிக்கை சார். நீங்கள் வந்து நீங்கள் காதல்னா நீங்கள் எடுத்துங்க, காமந்தான் அடிப்படையாக கூட நீங்கள் இந்த பிரச்சனை நீங்கள் எடுத்துங்க, ஆனால் ஒரு அரசியல் கட்சி தலைவருக்கும் இதுக்கும் தொடர்பே கிடையாது. ஆனால் சீமான் எப்போல்லாம் தீவிரமான அரசியலை கையில் எடுக்கிறாரோ அப்போ தானே சார் இது வருது, இந்த பிரச்சனை வருது. சீமான் வந்து எப்போல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து தன்னுடைய வந்து பார்த்தீங்கன்னா வந்து தன்னுடைய ஆளுமையை வெளிப்படுத்தக்கூடிய அந்த தேர்தல் காலங்கள், அதுக்கப்புறம் அவர் எடுக்கக்கூடிய முக்கியமான பிரச்சனைகள் தானே வந்து அப்போ தானே இந்த சவுக்கு சங்கருக்கு அவர் மட்டும் தானே ஆதரவு தெரிவிச்சிருக்காரு. அதுதான் இப்போ என்னன்னு கேட்டிங்கன்னா, சவுக்கு சங்கருக்கு வெளிப்படையான ஆதரவு என்னன்னு கேட்டிங்கன்னா அந்த கஞ்சா வழக்கு சம்மந்தமாகவும் அவர் பேசியிருக்கிறார். அந்த பிரச்சனை எடுத்த பிறகு தான் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சரி, அதுக்கு பிறகு வந்து பார்த்தீங்கன்னா வந்து அடுத்த கட்டமாக இன்னும் நல்லா கூர்ந்து கவனிங்க, அவர் வந்து விஜய் சீமான் அந்த நெருக்கம் வரும்போது கன்னட இதுவரைக்கும் இல்லாத ஒரு மிரட்டல் அச்சுறுத்தல் என்னன்னு கேட்டிங்கன்னா, நான் கன்னட அமைப்புலாம் சேர்த்து நான் வந்து நான் போராட்டம் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி பேசுறதுக்குன்னா, விஜயோட அரசியல் சீமானோட அரசியல் நகர்வுகள் ஒன்று இணையும் போதோ அல்லது வந்து பார்த்திங்கன்னா சவுக்கு சங்கர் கைதை வந்து அவர் வந்து குறிப்பிட்டு பேசும்போதோ எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அப்படி வரக்கூட அந்த தேதியில் வரல. விஜய் அரசியல் சீமான் அரசியல் வந்து பார்த்திங்கன்னா நகர்வுகள் இணையும் அந்த தருணம் இருக்கு இல்லையா, நான் மாநாட்டுக்கு போவேன்னு சொன்ன அந்த வார்த்தை சரிங்களா, விஜய் அவர்கள் வந்து அழைத்தால் நான் மாநாட்டுக்கு போவேன்னு சொன்ன அந்த வார்த்தை, அப்போ தான் இது வருது. இந்த மாதிரியான கேள்விகள் கேட்கப்படும் போது இந்த வார்த்தை வருது. அதனால் இதுக்கு பின்னணியில் வந்து பார்த்திங்கன்னா வந்து திராவிட அரசியல் இருக்குன்றது என்னுடைய பார்வை சரிங்களா. நீங்கள் இல்லைன்னு சொன்னால் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் தாராளமாக சொல்லிட்டு போங்க, எனக்கு அதை பற்றி கிடையாது, எனக்கு வந்து வன்மம் கிடையாது. இப்போ சில பேர் அந்த அரசியல் அஜெண்டா எடுத்துக்கிட்டு செயல்படுறாங்க, நான் அதுக்கு வந்துடுறேன் கடைசியாக முடிக்கும் போது. என்னென்னு கேட்டால், விஜய் ஜீரோ, சீமான் வந்து தனித்து தான் போட்டிடணும், சீமான் சாகர வரைக்கும் தனித்தே போட்டிடணும், சீமான் தலைமையில் கூட கூட்டணி வரக்கூடாது, சீமான் தலைமையில் வந்து விஜயே கூட்டணி வரனா கூட நீங்கள் ஏற்றக்கூடாது, ஏன்னா விஜய் ஜீரோ, நல்லா புரிஞ்சுங்க, விஜய் ஜீரோ, அவர் நகர்ந்து வந்தால் நீங்கள் அதை ஏற்றக்கூடாது, எடப்பாடி கூட்டா போகக்கூடாது, தனித்தே போட்டிடணும், சீமான் தலைமையில் கூட கூட்டணி கூடாது, அழுத்தமாக பதிவு பண்ணணும். இன்னொன்று கேட்டால், வேலுப்பிள்ளை பிரபாகரனை வந்து தலைவராக நீங்கள் ஏற்றுக்கிட்ட நீங்கள் வந்து யார் கூட்டணிக்கும் நீங்கள் போயிடக்கூடாது, அழுத்தமாக ஒரு பதிவு, அப்போ தான் இந்த எண்ணெய விசாரணைலாம் இன்னும் கொஞ்சம் தீவிரமாக வரணும், அப்படி ஒரு பதிவு ஞாபகப்படுத்த மறந்துடக்கூடாது. நீங்கள் சீமான் அவர் எப்பவும் சொல்லிட்டு தான் இருக்கிறார் தன்னுடைய தலைவன் யாருன்றதை சொல்லிட்டு தான் இருக்கிறார். ஆனால் சில சக்திகள் வந்து அப்படி பேச காரணம்னு கேட்டிங்கன்னா, சீமானை தனிமைப்படுத்தணும், சீமான் தனியாகவே இருக்கணும், தனித்தே போட்டிடணும், சீமான் தலைமையில் கூட கூட்டணி வரக்கூடாது, அதுக்கான வேலை எதுவும் செய்ய மாட்டோம் நாங்கள். இதெல்லாம் எப்படிப்பட்ட அரசியல்ன்றதை நீங்கள் பார்த்துங்க. இவங்க அரசியல் நிபுணர், அரசியல் விமர்சகர், தேர்தல் வியூக நிபுணர், தேர்தல் வெற்றி வியூக நிபுணர் இவங்க.
இப்படியான போர்வையில் வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா, ஒரு அசைன்மெண்ட்டை கொடுத்துட்டு ஒரு அஜெண்டா எடுத்துக்கிட்டு பணத்தையும் வாங்கிக்கிட்டு இப்படி பிரித்து விடுற சேர்க்குற வேலையை செய்கிறான் சார், பிரித்து விடுற வேலையை செஞ்சுட்ருக்குறாங்க. இதுதான் உண்மை. இவ்வளோ நேரம் உங்கள் நேரத்தை எங்களுக்கு ஆசிரிட்டு. நன்றி சார். சமூகத்தின் சமநிலை தவறும் போதெல்லாம் உரிமை காக்க போராடுவதே கடமை. தகிடரே தோ தகிடரே தகிடரே தகிடரே.